மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிதாரர்களுக்கும் சித்திரை மாத பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சூரிய பகவான் மேஷம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் சித்திரை மாதம். மங்களம் பொங்கும் இந்த மாதத்தினை சித்திரை விஷு என்னும் போற்றுகிறார்கள். சித்திரை மாதம் வசந்தங்கள் நிறைந்த மாதமாகும். மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் பல அவதாரங்களுக்கு இடம் கொடுக்கும் பெருமை சித்திரைக்கு உள்ளது. சித்திரை சுக்ல பஞ்சமியில் மீன் வடிவில் அவதாரம் எடுத்து பிரளயத்திலிருந்து உலகை மீட்டு உயிர்கள் மீண்டும் தோன்ற வழி செய்தார் பகவான். மச்சவதாரம் நிகழ்ந்ததும் சித்திரையில்தான் என்கின்றனர். நவமி திதியில் ஸ்ரீராமபிரானாக அவதாரம் எடுத்து மக்களை காத்தார் பகவான் விஷ்ணு. திருமாலின் நரசிம்ம அவதாரம் பரசுராமன் அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த மாதத்தில்தான். சித்திரை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷம் ராசியில் சூரியன் உச்சம், ரிஷபம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி, மிதுனம் ராசியில் ராகு, தனுசு ராசியில் கேது, மகரம் ராசியில் செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி, செவ்வாய் உச்சம், குரு நீசபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார். மிதுனம் ராசியில் புதன் நீசம் பெற்றிருக்கிறார். இந்த மாதம் கிரக மாற்றங்களை பார்த்தால் சித்திரை 11 தேதி புதன் மேஷ ராசிக்கு நகர்கிறார். 26 தேதி ரிஷபம் ராசிக்கு நகர்கிறார். 21 தேதி செவ்வாய் கும்பம் ராசிக்கு நகர்கிறார். 28 தேதி சனி வக்ரம் ஆரம்பம். 30 தேதி சுக்கிரன் வக்ரம் ஆரம்பம். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மாற்றங்களினால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்காரர்களே, உங்க ராசிக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் 2 வீட்டில் கேது, 3 வீட்டில் சனி செவ்வாய் குரு, 5 வீட்டில் புதன், 6 வீட்டில் சூரியன், 7 வீட்டில் சுக்கிரன், 8 வீட்டில் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த மாதத்தில் நீங்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பணவரவு பல வழிகளிலிருந்தும் வரும். தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் முதலீடுகள் எதுவும் இப்போதைக்கு செய்ய வேண்டாம். நிதானமாக அடியெடுத்து வைப்பது நல்லது. நினைத்த காரியம் நிறைவேறும், பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வீடு நிலம் வகையில் பணம் வரவு கிடைக்கும். அப்பாவுடன் சச்சரவு உண்டாகும், வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். சரக்குகள் அனைத்தும் விற்று தீரும், வரவே வராது என நினைத்த பணம் வீடு தேடி வரும். விதியை மதியால் வெல்வீர்கள் நீங்கள். சூரியன் சாதகமான இடத்தில் இருப்பதால் எதிர்பார்ப்பு நிறைவேறும். புதன் ஏப்ரல் 18 முதல் மே 4 வரை நற்பலன் கொடுப்பார். 3 இடத்தில் உள்ள செவ்வாய் மே 3 வரை நன்மை தருவார். சுக்கிரன் மே 3 8 இடமான மிதுனத்திற்கு மாறி நன்மை கொடுப்பார். சூரியனின் பலத்தால் மனதில் துணிச்சல் பிறக்கும். பகைவர்கள் வெற்றி கொள்வார்கள். பொருளாதார வளம் சிறக்கும். பணவரவு கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். சமூக மதிப்பு உயரும். மே 3 பிறகு வசதிகள் பெருகும். பெண்கள் ஆதரவுடன் செயல்படுவர். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். லாபம் அதிகரிக்கும். மனதில் பக்தி மேலோங்கும். ஏப்ரல் 18 வரை புதன் சாதகமற்ற இடத்தில் இருப்பதால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வர வாய்ப்புண்டு. ஏப்ரல் 18 பிறகு முயற்சி வெற்றி பெறும். ஏப்ரல் 18 பிறகு தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். மே 3 பிறகு சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பர். அவர்களால் பண உதவி கிடைக்கும். சனி கேதுவால் சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை உருவாகும். தாயை பிரியும் நிலை ஏற்படலாம். பெண்கள் குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு செல்வர். அண்டை வீட்டாரின் சதி எடுபடாது. அவர்கள் சரணடையும் நிலை ஏற்படும். வியாபாரம் செய்யும் பெண்கள் அதிக வருமானம் காண்பர். கணவரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலன் பெறுவர். புதிய பதவி தேடி வரும். ஆரோக்கியம் மேம்படும். மே 3 பிறகு பயணத்தின் போது கவனம் தேவை. தொழிலதிபர்கள் மே 3 பிறகு முன்னேற்றம் காண்பர். பங்கு வர்த்தகம் அதிக லாபத்தை தரும். வியாபாரிகளுக்கு லாபத்துக்கு குறைவிருக்காது. பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனை மே 3 பிறகு மறையும். தனியார் துறை பணியாளர்கள் சூரியனால் பதவி உயர்வு காண்பர். பதவி உயர்வு கிடைக்கும். பணியிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வேலை நிமித்தமாக குடும்பத்தை பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. ஐடி துறையினருக்கு மே 3 பிறகு சக ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவர். வக்கீல்கள் மே 3 பிறகு வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும். போலீஸ் ராணுவத்தினருக்கு செவ்வாய் சிறப்பாக இருப்பதால்
திறமைக்கு ஏற்ப நற்பெயர் கிடைக்கும். கோரிக்கைகள் நிறைவேறும். கலைஞர்கள் May 3 பிறகு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சக கலைஞர்கள் ஆதரவுடன் இருப்பர். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் பெறுவர். குறிப்பாக பாசிப்பயிறு, நெல், கோதுமை, துவரை, பழவகைகள் நல்ல வருவாயை கொடுக்கும். மாணவர்கள் April 18 பிறகு முன்னேற்ற பாதையில் செல்வர். போட்டிகளில் வெற்றி காண்பர். தொழிலதிபர்கள் புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம், முதலீட்டை அதிகப்படுத்த வேண்டாம். அரசிடம் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பது அரிது. IT துறையினர் May 3 பிறகு அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும். முக்கிய பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். மின்சாரம், நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மருத்துவர்கள் பணிச்சுமைக்கு ஆளாக நேரிடும், மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும். ஆசிரியர்களுக்கு முயற்சியில் தடை ஏற்படும், எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்காது. அரசு பணியாளர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். அரசியல்வாதிகள் May 3 பிறகு பணம் இழப்பை சந்திக்க நேரிடலாம், கவனம் தேவை. குறிக்கோளை கொண்டு வாழ்க்கையில் செயல்பட்டு பொன்னான வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். இந்த மாதம் நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் 1:10 லாபத்தை தரும். சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் பெறும் யோகம் உண்டாகும். வாழ்க்கை துணை வகையில் தகுந்த ஒத்துழைப்பும் கிடைக்கும். பொருளாதார நிலை உயர்வு தருவதாக அமையும். வீடு, மனை, வாகனம் தொடர்பான இனங்களில் அனுகூலமான நிகழ்ச்சிகள் நடக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு, அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வகையிலான செய்திகள் வரும். பொருளாதார நிலை உயரப் பெறுவீர்கள். தொழிலதிபர்கள் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள். நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றம் பெறுவார்கள். பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அகலும். கலைத்துறையினர் மேன்மையடைவர். பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற வாய்ப்பு இருக்கிறது. அரசியலில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல நிலை வந்து சேரும். மாணவர்கள் படிப்பினில் சிறப்பான பலனை காணலாம். இந்த கல்வியாண்டில் நீங்க விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும். அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் படிப்பில் சாதனைகள் புரியலாம். இவ்வுலகின் ரகசியங்களை கண்டுணரும் திறன் கொண்டவர்கள் நீங்கள். உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3 உச்சமாக இருப்பதால் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த விஷயத்திலும் போராடி வெற்றி பெறுவீர்கள். விடாமுயற்சியே வெற்றியை தரும் என்பது உணரும் காலம். பேச்சில் கவனம் தேவை. பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வு இருக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. கோபத்தையும் அவசர புத்தியையும் தவிர்க்கவும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். தாய் மற்றும் உறவுகளால் ஆதாயம் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை. பங்கு சந்தை முதலீடுகளை தவிர்க்கவும். எதிரிகளால் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே. உத்தியோகத்தில் சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மனைவி வழி உறவுகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் லாபம் தரும். தந்தை வழி ஆதரவு உண்டு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான பண உதவிகள் கிடைக்கும். தொழில் மூலம் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் வளர்ச்சி உண்டு. தொழில் மேம்பாட்டுக்கான வங்கி கடன் முயற்சி சாதகமாக அமையும். நண்பர்கள் வழியில் தேவையான உதவிகள் கிடைக்கும். முக்கிய நபர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். வீட்டின் வசதியை மேம்படுத்த செலவுகள் செய்வீர்கள். புதிய ஆபரணங்கள் வாங்குவீர்கள். தடையை தாண்டி வெற்றி பெறும் மாதம் இந்த மாதம். இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள். திருத்தணிகை சுப்பிரமணிய சுவாமியை செவ்வாய்க்கிழமையில் மனதில் நினைத்து வழிபடுவது நன்மை தரும். செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் கோயிலுக்கு சென்று காலையில் 3 வலம் வரவும். தொழிலதிபர்கள் புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம், முதலீட்டை அதிகப்படுத்த வேண்டாம். அரசிடம் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பது அரிது. சனி என்று சனீஸ்வரருக்கு அர்ச்சனை, வெள்ளி என்று துர்க்கைக்கு நெய்தீபம், தேய்பிரை அஷ்டம் என்று பைரவர் வழிபாடு செய்யுங்கள், நல்லதே நடக்கும். இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5, 7. கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் April 27, 28, 29. நல்ல நாட்கள் April 15, 16, 17, 23, 24, 25, 26,
மே 1, 2, 3, 4, 9 மற்றும் 13. என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான சித்திரை மாத பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.